காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நாம் அனைத்தை பற்றியும் சிந்திக்க முடியும் என்ன நடக்கும் எது சரியானது என்ன தடைகள் வர முடியும் அப்படின்னு நம்மளால எல்லாத்தையுமே சிந்திக்க முடியும் அப்போ நாம வந்து எல்லாத்துக்காகவும் தயாராக இருக்கலாம் என்ன நடக்கும் நம்ம இந்த காரியத்தை செய்யறப்ப என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளால சிந்திக்க முடியும் இதுக்கு நிறைய நாம சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் எப்படி இருந்தாலும் நாம இதை ஆரம்பத்திலே சிந்திச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆரம்பம் முடிவு மத்தியமம் எல்லாமே சரியா இருக்கும் கடந்த காலம் கடந்த காலம் ஆயிடுச்சு இல்ல சில நேரங்கள்ல என்னுடைய கடந்த காலம் எப்படி இருக்கு அவங்க கூட என்னுடைய கடந்த காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதாக இல்லாம நம்முடைய கடந்த காலம் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம் அதை வச்சு நம்ம அவங்க கூட எப்படி இருந்தோம் ஸோ கடந்த காலத்தில் இப்படி ஆயிடுச்சு அதனால நான் இப்ப எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதும் தப்பு ஆனா நம்ம கடந்த காலத்துல என்ன செய்திருந்தாலும் கூட கடந்த காலத்துல என்னுடைய அஹ் புத்தில என்னவாக இருந்தாலும் கூட இப்ப நிகழ்காலத்துல அந்த சூழ்நிலை வேறவாக இருக்கலாம் அந்த ஆள் வேற மாதிரி மாறி இருக்கலாம் என்ன எல்லாருமே மாறுறாங்க இல்லையா எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா சூழ்நிலைகள் எப்பயுமே வித்தியாசமானதாகத்தான் இருக்கு அது வந்து மாறிக்கிட்டே இருக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்முடைய கடந்த காலத்தின் அடிப்படையிலேயே நம்ம சிந்திக்கணும் அப்படின்ல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம வந்து இப்படி நாம சிந்திச்சோம்னா நம்மளால வளரவும் முடியாது முன்னேறவும் முடியாது ஆனா கவனம் கொடுக்கறோம் நம்முடைய வீட்டுப்பாடம் என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம் நம்முடைய ஸ்திதி அப்படிங்கிறது தரிசி ஸ்திதியில இருக்கணும் நம்முடைய பாபா தரிசியாக இருக்கின்றார் கால காலத்தினுடைய மூன்று அம்சத்தையும் பாபாவால பார்க்க முடியுது நாமளும் கூட அது போல என்ன கடந்த காலத்துல செஞ்சிருந்தாலும் அது வந்து நல்லதுக்காக சோ எது நடந்திருந்தாலும் அது நன்மைக்கு இப்போ வந்து நாம பழச கடந்த முடிஞ்ச விஷயத்தை பத்தி நாம பாரமாக்கிக் கொள்ள வேண்டாம் ஹெவியா இருந்தோம் பாரமா இருந்தோம்னா நாம நிர்ணயம் பண்ணும் அந்த சக்தி முடிவெடுக்கும் சக்தி அப்படிங்கிறது ஸ்திரமாக இருக்க முடியாது அதனால எதிர்காலத்திற்காக பாபா என்ன ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிறார்னா நீங்க வெற்றி சுரூபம் அப்படின்னு ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிறார் அந்த நம்பிக்கை நம்ம வெற்றியின் மீது நமக்கு இருக்கும்போது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க வந்து திரிகால் வந்து ஆக முடியும் அதன் பிறகு நீங்க அந்த ஸ்திதியிலிருந்து நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் நீங்க எப்போதுமே வந்து வெற்றி உடையவர்களாக இருப்பீங்க வெற்றி இல்லை அப்படிங்கிறதே உங்களுக்கு இருக்காது நீங்க வந்து நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நல்ல எந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி இல்லை அப்படின்னாலும் தோல்வி அடை அது வீணாக்கப்பட்டதுன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காரியத்தை மூன்று காலத்தினுடைய நேரத்தினுடைய மூன்று அம்சங்களையும் வச்சு நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம் இதை வந்து ஒரு நல்ல கருத்து இதை பற்றி சிந்திப்பது பாபா நமக்கு எல்லாத்தையுமே இப்போ சொல்லி இருக்கிறார் அதனால் நம்முடைய அனுபவமும் கூட ஞானத்தை பற்றி ஞான சிந்தனை பண்ணணும் இந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்து நீங்கள் சிந்திக்கணும் ஒவ்வொரு ஞான கருத்தையும் பற்றி எந்த அளவு உங்களுக்கு தெளிவு இருக்கோ மனதிலேயோ அந்த அளவுக்கு புத்தி வந்து அதனுடைய காரியத்தை செய்யும் இது விரும்பின ஒரு அனுபவம் மட்டுமல்ல ஆனால் இதற்கு அடிப்படையாக இருப்பது ஞானம் முதலில் வந்து ஞானம் அதாவது பாபா எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் பாபா எனக்காக கொடுக்கும் வழிகாட்டல்கள் என்ன பாபா இந்த யக்ஞத்தை பிரம்மா பாபா மூலம் இருக்கிறார் எவ்வளவு பெரிய தடைகள்லாம் வந்தது ஆனாலும் கூட நாம இன்றை வரை வெற்றியுடையவர்களாகவே இருக்கிறோம் எஜ்ய இன்று வரை யஜ்யம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு பிராமணருக்கும் அங்க பராமரிப்பு கிடைக்குது முழு உலகமும் இங்க வந்து சேவை செய்ய பெது யத்துல சோ எந்த காரியமாக இருந்தாலும் யக்ஞத்துல ஆரம்பமானது ஆரம்பமான போது என்ன காரியங்களை வந்து ஆரம்பிச்சிருந்தாலும் பிரம்மா பாபா அதற்கு கருவியாகினார் பிரம்மா பாபா கருவியாக இருந்தார் அவருடைய தாரணை அவருடைய முயற்சிகள் அவருடைய புத்தியினுடைய யோகம் அவ்வளவு துல்லியமாக இருந்தது ஒவ்வொரு இடிலும் கூட என்ன முடிவுகளை பிரம்மா பாபா எடுத்தாரோ எனக்கு ஞாபகம் இருக்கு வந்து அபுக்கு வந்து வந்த போது எல்லோருமே வந்து பிரிட்ஜ் கோடி அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க தங்கியிருந்தாங்க பாண்டவ பவன் அப்ப விற்பனைக்கு வந்திருந்தது அந்த இடம் ஐம்பத்தஞ்சு ஆயிரம் ரூபாய் அந்த நேரத்துல ஐம்பத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது பெரிய ஒரு பணம் அந்த காலத்துல அப்போ பாபா சொன்னார் விஸ்வ கிஷோர் பாரதர் கிட்ட வாங்கலாம் அப்படின்னு பாபா சொன்னார் அது வந்து அப்போ ரொம்ப சின்ன இடமாக இருந்தது அஞ்சாறு வருஷத்துக்கு தான் நான் போயிருந்தேன் அப்ப நம்ம கிட்ட பணம் இல்லை அந்த இடமும் பெருசு இல்லை அதனால நம்ம வந்து அதுல நிறைய ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம வந்து அதுக்கு ஏதோ காரியம் எல்லாம் அதுக்கு செய்ய வேண்டி இருந்தது கட்டடத்திற்கு கூரை எல்லாம் கூட எல்லாமே உடஞ்சி போச்சு தண்ணி இருந்து கொட்டுவதாக இருக்கும் அப்போ ஒரு பிரதர் குஜராத்லேருந்து இருந்து வந்த போது அவர் வந்து பாபா கிட்ட கேட்டார் பாபா இந்த கூரைய வந்து சரி பண்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டார் அப்படிதான் ஆரம்பமானது பாண்டவ பவன்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்று வரை நீங்க பாண்டபவனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பாப்பீங்க இது பாபா தபஸ்யா செய்த இடம் நாம எல்லாருக்குமே பாண்டபவன்ல தங்கி இருக்க நாம விருப்பப்படுறோம் ஏன்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் அந்த அன்பு இருக்குன்னா பிரம்மா பாபா எல்லாத்தையுமே அங்கதான் செஞ்சார் சிவ் பாபா வழிகாட்டல்கள் கொடுத்தார் ஆனா பிரம்மா பாபா அவர் மனசுல அவ்வளவு தெளிவு இருந்தது அவரால முதல் இடை கடையை பார்க்க கூடியதாக இருந்தது நாமும் கூட இதை பழகணும் ஒவ்வொரு காரியத்தை பண்ணும் போதும் திரிகால்தரிசியாக இருக்க வேண்டும் ஓம் சாந்தி அவ் முரளி ஓம் சாந்தி அவரளி மீட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து அவியல் ஒரு தேவதையின் இதயத்தோடு பேசுவது முரளி தேதி செப்டி சத்தியத்தின் வெளிப்பாட்டை அன்பின் சக்தி மூலம் வெளிப்பட செய்வது ஒவ்வொருவரின் விழிப்புணர்விலும் கண்களிலும் இந்த கணத்தில் என்ன இருக்கின்றது ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா இரண்டு விஷயங்கள் ஒண்ணுல ஒன்னாக இருக்கா அப்படின்னு கேக்குற ஒரு விஷயம் ஒரே ஒரு தந்தை தான் அப்படின்னு யாரும் சொல்லிருக்காங்க வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றீர்கள் அதனால ஒரு விஷயம் மட்டுமே உங்க விழிப்புணர்வுல இருக்கு அச்சா ஒரு விஷயம்தான் இருக்கு ஆனா இப்போ நிகழ்காலத்துல நிகழ்காலத்தின் அடிப்படையில உங்க விழிப்புணர்வுல தொடர்ந்தும் என்ன ஒரு விஷயம் இருக்கு உங்களுடைய கண்கள்ல என்ன இருக்கு நீங்க சேவையை நினைவு செய்றீங்களா இல்லையா பாபாவை நினைவு செய்வதை போலவே நீங்க சேவையையும் நினைவு செய்றீங்களா இல்லை நீங்க வெறுமனே கதமே ஸ்மிருதிமே பாப் கி யாத் ஒரு நீங்க சேவையை நினைவு செய்தீங்கன்னா நீங்க எப்படி வீட்டுக்கு போவீங்க நீங்க ஆஸ்தியை நினைவு செய்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் கூட அதை உங்களுக்காக நினைவு செய்யணும் விழிப்புணர்வுல வச்சிருக்கணும் ஒவ்வொரு இடையிலும் நீங்க வந்து ஆஸ்தியை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் நினைவூட்ட வேண்டும் பாபா மட்டுமே உங்களுடைய நினைவுல விழிப்புணர்வு ஒவ்வொரு கணமும் இருக்கணும் இல்ல சேவை மட்டுமே சேவையும் இருக்கணுமா இல்ல ரெண்டும் இருக்கணுமா நீங்க எல்லா காரியத்தை பண்ணும் போதும் நகரும் பொழுதும் உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும் நீங்க கடவுளின் சேவைக்கான கருவி அப்படின்னு ஒவ்வொரு க்ணமும் உங்களுக்கு நினைவுல இருக்கணும் காரியம் நீங்க செய்யும் போது கூட உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும் நான் வந்து கடவுளின் சேவைக்கான ஒரு கருவி இதை தொடர்ந்தும் உங்களை இவ்வாறு கருதுவதன் மூலம் நீங்கள் ஒரு பொழுதும் சேவைக்கான ஒரு செயலை நீங்க செய்யவே மாட்டீங்க இந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா சாதாரண காரியத்தை செய்ய மாட்டீங்க உங்களுடைய நேரம் சாதாரண முறையில போகாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க நிறைய காலத்திற்கு ஒரு விசேஷமான சேவை உங்க முன்னால இருக்கு அப்ப உங்களுடைய ஸ்திதி நல்லா இருக்கு அப்ப நீங்க என்ன உணர்றீங்க அப்படின்னா நீங்க அந்த சேவைக்கான கருவி அப்படிங்கிறது உங்களுக்கு விழிப்புணர்வுல இருக்கு அதே போல காரியத்தை செய்யும் பொழுதும் சாதாரண காரியத்தை செய்யும் பொழுதும் உங்களுக்கு என்ன விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னா நாங்க நீங்க சேவையில இருக்கிறீங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு இருக்கணும் அப்போ உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கும் நீங்க கவனம் கொடுப்பீங்க இல்லையா அந்த நேரத்துல உங்களை நீங்க சோதிப்பீங்க இல்லையா அதே போல நீங்க உங்களுடைய உங்களை அந்த நேரத்துல நீங்க சோதனை செய்து உங்களுடைய ஸ்திதி வந்து உலக மேடையில உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கு அப்படின்னு சோதித்து பாருங்க அப்ப உங்களுக்கு சாதாரண செயலை செய்ய மாட்டீங்க சாதாரண காரியமோ இல்லை கவனக்குறைவோ அப்படிங்கிறதோ ஏற்படாது அப்ப உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது தகு புதிவாய்ந்த முறையில பயன்படுத்தப்படும் அது வீணாக்கப்படாது அப்ப உங்களுடைய சேகரிப்பு கணக்கு அதிகரிக்கும் யார் ஒருவருக்கு பெரிய பொறுப்பு இருக்கோ அவர் வந்து என்ன நினைக்கிறார் அவருடைய ஒவ்வொரு கணமும் விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு நினைக்கிறார் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீணாயிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட அது இந்த ரெண்டு நிமிஷம் ரொம்ப ஒரு நிறைய நேரம் வீணாக்கிட்ட உணர்வு வந்து அவருக்கு ஏற்படும் அதனால தான் அப்படிப்பட்ட பெரிய பொறுப்புடையவர் எல்லாரிலையும் பெரிய பொறுப்புடையவர் நீங்க தான் இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பு வேற யாருக்காச்சும் இருக்கா உங்களை தவிர இந்த கணத்துல உங்களுடைய பொறுப்பு என்ன எல்லார் முழு உலகத்துக்கும் நீங்க நன்மை கொண்டு வரணும் நீங்க உயிர் வாழும் உயிர் இல்லாத எல்லாத்தையுமே நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும் இது பெரிய பெரிய பொறுப்பு சோ ஒவ்வொரு க்ணத்திலயும் உங்களுடைய விழிப்புணர்வுல இந்த பொறுப்பை நீங்க வச்சிருக்கணும் அதாவது பாபா உங்களை இவ்வளவு பெரிய பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு கண்ல உங்களுக்கு பாபாவின் அன்பு வச்சிருக்கணும் மற்றொரு கண்ணில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி தந்தையால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேவை இருக்கணும் அன்பு மற்றும் சேவை ரெண்டுமே சேர்ந்து யாருக்கு அன்பு இருக்கு அப்படின்னா யாரொருத்தர் அன்போடு இருக்கிறாங்களோ உங்களுக்கு அன்பு இருக்கு அதே கூட சேவைக்கு உரியவர்களும் ஞானம் நிறைந்தவர்களும் கூட அவங்க மேலயும் நிறைய அன்பு இருக்கு ரெண்டும் ஒன்னா இருக்கணும் உங்களுடைய விழிப்புணர்வுல நினைவும் சேவை ரெண்டுமே இருக்கணும் நீங்க அன்பின் சுரூபமாக இருக்கணும் சேவை செய்யற நேரத்துல ஆனா வெறுமன அன்பு மட்டுமே இருக்க கூடாது சில பேர் யாரோ சொன்னாங்க சக்தி இருக்கணும்னு சொன்னாங்க நீங்க சக்தி சுரூபமாக இருக்கலாம் அப்போ நடைமுறை ரூபத்துல நீங்க சக்தி சுரூபம்னா என்ன தெரியும் உங்களுக்கு சேவையின் அடிப்படையில என்ன முடிவு கொடுக்கப்படுது உங்களுடைய பெயர்ல சக்தி இருக்கு அப்படின்னா அன்பும் இருக்கணும் அப்படிப்பட்ட பவர் உங்களுடைய வாழ் வார்த்தைகள்ல இருக்கணும் அது வந்து ஒரு அம்பு தைப்பதை போல இருக்கணும் சரியா நாம் இந்த முரளியை தொடரும் நாம் மீண்டும் கேட்க முடியும் ஓம் சாந்தி